வேற ஏதாவது வேணுமா உனக்கு? மன்னிச்சிருக்கோம் மேடம், ஆம்டா ஏமாத்து எனக்கு திரும்ப வேண்டாம் மேடம். என்ன செத்துட்டு நூட்டு இருந்தா கூட பரவாயில்ல மேடம், சந்தோஷமா செத்துருவோம். ஒரு ஒரு நாள் தூக்கம் இல்லாத வேதனை பாட்டு ரொம்ப வந்து போயிருக்கேன் மேடம். இது மேலே வந்து என் மேல கேஸ் தானே ஊத்துறாங்க மேடம். மறுபடியும் வந்து என்னாச்சும்மா? எனக்கு 2014 கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். எங்க வீட்டுக்கார் பேர் செந்தில். உங்க பேரு? என் பேர் தனலட்சுமி. எங்க வீட்டுக்கார் பேர் செந்தில் மேடம். அவரு திண்டிவனத்துல இருக்காங்க. அவங்க அக்கா வீடு எங்க வீட்டை நெல்பன் கேட்ல வீடு இருக்கு. அங்க படிச்சிருக்கியா? 10th படிச்சிருக்கேன் மேடம். கூட பிறந்தவங்க யாருமே எல்லாமே இவர் எடுத்ததுனால என்னை எல்லாமே யாருமே சேர்க்கறதில்ல. அம்மா கிடையாது, அண்ணன் இருக்கான், அண்ணி இருக்காங்க, ஒரு அண்ணன் கல்யாணம் ஆகாத இருக்காங்க. என் தங்கச்சி சேலத்தில் கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டார். இப்போ அம்மா வீட்டோட வந்து இருக்கா. எங்கள் வீட்டுக்காரர் திண்டிவனம் மேடம். திண்டிவனத்துலேருந்து செஞ்சிக்கு போனோம். எனக்கு ஒரு பொண்ணு மேடம், 4 ஆகுது. நான் ஒழுங்காக நல்லா சந்தோஷமாக தான் இருந்தோம். ஆனால் பயங்கரமாக குடிப்பாங்க எங்கள் வீட்டுக்காரர். எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டாங்க, அடிக்க மாட்டாங்க, எந்த பிரச்சனையும் வராது. நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போனேன். வேலைக்கு போகிறப்ப இவங்கக்கிட்ட பழக்கமாயிடுச்சு மேடம். பழக்கமாயி அது கூட தப்பாக கூட பழகலை மேடம். இவங்க காசு கேட்டாங்க, ஃபைனான்ஸ் காசுன்னு சொல்லிட்டு. ஒருத்தங்கக்கிட்ட மாமாவை தான், எங்கள் அத்தை தான் மேடம் கொடுத்தாங்க. 10,000 இவருக்கு வாங்கி கொடுத்தேன். கொடுத்ததுக்கு கம்பெனியில் 4 பார்த்துட்டு அவங்க அம்மா கிட்ட அவங்க தங்கச்சிக்கிட்டலாம் போயிட்டு இன்னும் இல்லாத இந்த பொண்ணுக்கிட்ட 1,000 கொடுக்குறான்னு சொல்லி தப்பாக பேசினாங்க. அவங்க எல்லாம் வந்து கம்பெனியில் வந்து பயங்கரமாக அசிங்கமாக பேசி ரொம்ப ஓனர்கிட்டலாம் போய் சொல்லி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. எங்கள் வீட்டுக்காருக்கும் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் என்னை அடித்து தலையெல்லாம் நத்தமாயி அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு அவங்க அதோட குழந்தை தூக்கிட்டு போயிட்டோங்க. இல்லைம்மா இல்லைம்மா, எனக்கு ஒன்றுமே புரியல. நீ சொன்னது நீ லவ் மேரேஜ் பண்ணியா உன் கணவரை? எந்த வருஷம்? நாங்கள் 2014 தான் மேடம் கல்யாணம் பண்ணிங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ குழந்தை? ஒரே பொண்ணு தான் மேடம், 4 ஆகுது. சரி, 4 குழந்தை. இப்போ என்ன வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டா சொல்கிற? எங்களுக்கு தப்பாகவே நடக்காத மீனி அவங்க அம்மாலாம் வந்து தப்பாக பேசினாங்க மேடம். யார்கிட்ட? கம்பெனில் வேலை செஞ்சேன் மேடம். இப்போ நாங்கள் வந்திருக்காங்கல்ல விஜயன்றவங்க, அவங்களும் நானும் ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தோம். பாலிசி பாத்திரம் வேலை, அது பாத்திரம் கம்பெனி. அதில் நாங்கள் வேலை பார்க்கும் போது இவங்க ஃபைனான்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தைக்கு விட்டாங்க ஃபைனான்ஸ். அவங்க வாரமான ஃபைனான்ஸ் அது. 10,000 கேட்டாங்கன்னு நாங்கள் நின்று வாங்கி கொடுத்தோம் மேடம் இவருக்கு. அது வாங்கி கொடுத்தது வாரமான சனிக்கம்மா சம்பளம் வாங்கும் போது இவர் 1,000 என்னோட கொடுப்பாங்க கட்ட சொல்லி. நான் தான் வாங்கி கொடுத்த சொல்லி என்கிட்ட தான் கொடுப்பாங்க. அதுமாதிரி நான் கட்டுவேன். கம்பெனியில் கூட வேலை பார்க்குறவங்க விஜயன்ற அம்மா கட்டி தங்கச்சி கிட்டையும் போயிட்டு இன்னும் இல்லாத இந்த பொண்ணுக்கு 1,000 கொடுக்குறான்னு சொல்லி தப்பாக பேசிட்டாங்க. பேசி அவங்க கம்பெனியோட வந்தே நான் ரொம்ப அசிங்கமாக எனக்கு கேட்காதவே அவங்க மானு பேசுகிறாங்க. பேசி என்னை அடித்தாங்க. அடிச்சுட்டு நான் தப்பு பண்ணலம்மா, ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்தேன். அப்போ கூட வாய் தந்து இவங்க எதுவுமே பேசலை. அம்மா அந்த பொண்ணு ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து எதுவுமே சொல்லலை மேடம். சொல்லாத கம்முன்னு உள்ள உட்காந்து அவங்க மானு வேலை செய்கிறாங்க. என்னை ரொம்ப அசிங்கமாக பேசிட்டு எங்கள் வீட்டுக்காரர் அந்த சைடு வரும்போது அவரையும் கூப்பிட்டு இதெல்லாம் சொல்லிட்டாங்க மேடம். சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணி ரொம்ப அதிகமாக பண்ணிட்டாங்க. அவர் என்ன வேண்டானே சொல்லிட்டு குழந்தை தூக்கின்னு போயிட்டாங்க. போய் 2 ஆகுது மேடம் என் வீட்டுக்காரர் போய். நான் ஒன்றுமே தப்பு பண்ணாத முன்னே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் இது மாதிரி சொன்னாங்க. நான் அவர்கிட்ட பேசினேன் விஜயன்றவங்க கிட்ட. உன்னால தானே எங்கள் வீட்டுக்காரர் போனாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒன்றுமே தப்பு பண்ணாத முன்னே சொல்கிறாங்களே நான் வீட்டை தச்சு குடும்பம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு வீடு எடுத்து வச்சாங்க மேடம். எடுத்து வச்சு அவங்க பொண்ணாட்டி என்ன சொன்னாங்கன்னு தெரியலையா. ஓ, அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு மேடம். 2 பசங்க இருக்காங்க. எனக்கு தேவையில்லாத கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கார கட்டின தாலியை கட்டி அவனே தாலி கட்டிட்டான் மேடம். கட்டிட்டு என்கிட்ட தேவையில்லாத அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்ன சரியான அடி அடிச்சு பயங்கரமா ரோடெல்லாம் அடிச்சு இதுன்னு வந்து ஒரு தப்பும் பண்ணல மேடம்.
என்னை அடிச்சு கிருஷ்ணால எத்தி என் மேல அப்படி எட்டி வச்சு இப்படி மேலெல்லாம் ஊத்திச்சு மேடம். வெளியே போயிட்டாங்க துணி எல்லாம் எடுத்துன்னு. அவங்க போனதுக்கு அப்புறம் நான் அந்த வேலையை பண்ணிட்டேன் மேடம். எப்ப நடந்தது? 6 மாசம் ஆகுது மேடம். யாரு காப்பாத்தினாங்க? அவங்க தான் மேடம். என் கூடவே தான் இருந்தாங்க ஹாஸ்பிட்டல்ல. எவ்வளோ காசு செலவு பண்ணாங்க மேடம். இப்போ மறுபடியும் 3 மாசம் ஃபர்ஸ்ட்டு 7 மாசம் இருந்தேன் மேடம். இவருக்கு தான் மாசமாக இருந்தேன். அவங்க ஒய்ஃப் வந்து அடித்து சண்டை போட்டு கீழே தள்ளி அபேஷன் ஆயிடுச்சு மேடம். இப்போ மறுபடியும் 3 மாசம் இருக்கு. இன்னும் வேணான்னு சொல்லி எப்படி பேசுகிறாங்க மேடம். தேவையில்லாத நான் வாடகை வீட்டில் இருந்தேன் வந்து கிறிஸ்தால ஊத்துறாங்க மேலே. ரொம்ப பயமுத்தி ரொம்ப கல்யாணம் ஆனவரோட ஏமா போனேன். எனக்கு தேவையில்லாத பிரச்சனை மேடம் இது. நான் காசு வாங்கி கொடுத்தது தப்பா போச்சு மேடம். நீ மறுபடியும் சரி தப்பா யாரோ பேசினாங்க அது சரியா போயிருக்கும். நீ எதுக்கு அவரோட போய் வரேன்? காலையில் காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்து கது தட்டி தட்டி எங்கள் வீட்டுக்கார நானும் கடுங்கலாம் ரொம்ப தொல்லை பண்ணுவான் மேடம். வந்து வந்து கூப்பிட்டு கேட்டு பாருங்க மேடம் எதிர்க்கே. நீங்க இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கு? என்ன வேணான்னு சொல்லி இப்போ மாசமாக இருக்கிறேன் வேணான்னு சொல்லி என்னை ரொம்ப பயங்கரமாக சண்டை போடுறாங்க மேடம். அவங்க தங்கச்சிலாம் வந்து தனலக்ஷ்மி. இது டிவி ப்ரோக்ராம்னு தெரியுமா உனக்கு? தெரியும் மேடம். நீ இந்த விஷயம்லாம் விஷயத்தெல்லாம் எல்லாரும் பார்ப்பாங்க. நீ சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்ப்பாங்க மேடம். பரவாயில்லையா உனக்கு? எனக்கு பரவாயில்ல தான் மேடம் வந்திருக்கேன். இல்லைன்னா நான் அப்பயே சாவிடன்னு விட்டுருக்கலாம்ல மேடம். நான் சாவிடன் தானே மேடம் ஊற்றிக்கிட்டேன். என்ன அப்பயே விட்டுருக்கலாம் மேடம். கொஞ்சம் கொஞ்சமா நைட்டும் பகல தூக்கம் இல்லாத பயங்கரமா தலைவலியில இருக்கும். சாப்பாடு கூட வந்து எனக்கு 150 எதுவுமே கொடுக்கறது இல்லை மேடம். இப்ப வேலைக்கு போறியா? என்னால செய்ய முடியாது மேடம். கை வந்துருதுன்னு சொல்லிட்டு என்னால முடியல மேடம். நான் போயிட்டு கேட்டது கூட எங்க வீட்டுக்காரர் என்ன வேணாம் தான் சொல்லிட்டாங்க. பொண்ணு பார்த்துருக்காங்க எனக்கு தேவையில்லைன்னு. முதல் வீட்டுக்காரரா? நம்ம பண்ணல மேடம். அதான் அது அவங்களே பண்ணிக்கிறாங்க. நம்ம எதுவும் பண்ணல. அவங்களே தான் பண்ணிக்கிறாங்க. என்ன நடந்தது கேளுங்க மேடம். பழக்கம் எப்படின்னு ஃபஸ்ட்டு வந்ததுன்னு கேளுங்க மேடம். ஃபஸ்ட்டு கம்பெனியில் ஒன்றா வேலை சேர்ந்தோம். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்களுக்கும் தெரியும். எத்தனை பசங்க உங்களுக்கு? எனக்கு 2 பசங்க. அவங்களுக்கு தெரியும். நான் சொன்னேன் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பரவாயில்ல. அவங்க தான் சொன்னாங்களா இல்லையா அவங்களே கேளுங்க. எதனால பிரச்சனை வந்தது அதை கேளுங்க மேடம். அவங்க அம்மாலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் கம்பெனியில் வந்து 2 பேரும் வேலை பார்க்கும் போது ஃபைனான்ஸ் கேட்டாங்க மேடம். ஃபஸ்ட்டு அதுலேருந்து ஆரம்பிச்சுதேன். கேளுங்க. நீங்கள் முதல்லேருந்து என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்லேருந்து நான் வேலைக்கு போனேன். வேலைக்கு போனத்துல இவங்க வந்தாங்க. வேலைக்கு வரும்போது சேர்ந்துருந்தாங்க. எங்க கூட தான் சேர்ந்தான். அவங்க ஹஸ்பண்டு ரிச்சா ஓட்டுறவர் ஃபுல்லாக குஸ்து வந்து அடிக்கிறார். அடிக்கானே எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நான் வந்து நேராக கேட்பேன். ஃபஸ்ட்டு அதை சொல்லாத ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்த ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். உங்கள் அம்மாலாம் வந்து தேவையில்லாத ஒரு பழக்கமும் இல்லை மேடம். ஃபைனான்ஸ் 10,000 அவர் பேசட்டும். இருமா நீ பேசாத. கம்பெனியில் ஒரே கம்பெனியில் தான் வேலை செய்யணும். ஒரே கம்பெனியில் தான் அவங்க ஹெல்ப்பர் வேலை செய்வாங்க. நான் கம்பெனியில் உட்காந்து வேலை செய்வேன். அப்போ பழக்கம் பசிக்குதுன்னும் போது காசு கொடுப்பேன். ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. இப்போ குழந்தைன்னா யார் வேணாலும் கொடுப்பாங்க காசு. சாப்பாடு கொடுப்பேன். இது வந்து சம்பாதிச்சு கொடுக்க மாட்டாரே பசி எடுக்குதுன்னு கொடுப்பேன். அதில் தான் இவங்க பழக்கம் ஆகினாங்க. மற்றபடி எதுவுமே கிடையாது. நானாக ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட பேசணும்னா? ஆமாம் ஃபஸ்ட்டு ஆரம்பமே அதை ஃபஸ்ட்டு நீ தான் ஆரம்பம். ஃபைனான்ஸ் வாங்கி கொடுத்து தான் உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது கண்ணத்துல மேடம் எதிர்க்கே அரைஞ்சிருவான் போய் பேசுனீங்கன்னா. நான் போய் சொல்ல நீ தான் போய் சொல்கிற. ஃபஸ்ட்டு ஃபைனான்ஸ் மேட்டர் ஃபைனான்ஸ் தண்டல் மாரி மேடம். அது வந்து முச்சாச்சு. அதுலாம் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கும் வாங்கி கொடுத்து அவங்களும் முடிஞ்சிச்சு. அவங்க வாங்கி கொடுத்தீங்களா? நீ அவங்க உங்களுக்கு அவங்க எனக்கு வாங்கி கொடுத்து நான் முடிச்சிட்டேன். மேடம் எதுக்கு அவ்வளோ இஷ்டம் உங்களுக்கு அவர் அவர் மேல? கம்பெனி மேடம் நிறைய பேருக்கு 4 பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் மேடம். கேட்டு பாருங்க மேடம். 5 வருஷமா நான் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு ஆளுக்கு தான் எனக்கு நீ ஃபோன் பண்ணி எங்கள் ஓனரை கேளுங்க மேடம். பக்கத்துலேயே எங்கள் அத்தங்க இருக்காங்க. அவங்ககிட்டே கேட்டு பாருங்க. உங்களுக்கு உங்கள் வேலையை பார்த்தா பார்த்தாதா? எதுக்கு இன்னொருத்தருக்கு ஃபினான்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க? தேவையில்லாத வேலை தான் மேடம் எனக்கு. வாங்கி கொடுத்தா அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் வந்து என்ன தேவையில்லாத கேள்வி மேலே கேள்வி கேட்டு வீட்டான கம்பெனி அசிங்கம் பார்த்து. அவங்களும் வந்து வான் பண்ணி தான் போனாங்க. எங்கள் வீட்டிலே வான் பண்ணிட்டு தான் போனோம். உங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃபைனான்ஸ் மட்டும்தான் வாங்கினீங்களா இல்லை உங்களுக்குள்ளே தொடர்பு இருந்ததா? இல்லை ஃபைனான்ஸ் வாங்கினோம். 2 பேர் பேசி பார்த்துனா அவங்க வீட்டுக்கு தப்பாக சொல்லி அவங்க வீட்டிலலாம் போய் சொல்லி அவங்க சின்ன மாவு சித்தப்பாக்கெட்டெலாம் சொல்லி இந்த பொண்ணு ஆகிட்டே என்ன வச்சாங்க. அவரே ஒரு அரமணத்தை வெட்டினார். அப்பயும் என்ன தான் கூப்பிட்டாங்க. முன்னால் தான் எனக்கு சண்டை ஆகுது. நான் அப்பயும் நேராக கேட்குறேன்.
அவங்க வீட்டுக்கார் ஃபோன் போட்டு அந்நேற்றி 12 மணிக்கு விட மாட்டேன் நீ சொல்லவே இல்லையா? இரு, நான் விட மாட்டேன்னு சொன்னால் அந்த வேலையை நான் செய்வேனா? மேடம் சொல்லு மேடம், அவர் நைட்டு ஃபோன் போட்டு உன்னை எங்கே கம்ப்ளைண்ட் வந்து உன்னை விட்டுட்டு வந்ததுக்கு அவங்களே சொல்லட்டும், சாட்சி இருக்கா? இப்படி சொல்லும் போது உண்மை அங்கே எல்லாத்தையும் சொல்லணும்ல, நீ சொல்லிட்ட நான் சொல்ல தேவையில்ல. நைட்டு 12 மணிக்கு ஃபோனை போட்டு உன்னை கம்ப்ளைண்ட் வந்தால் விட்டுருவேண்ணா, யாருக்கு இருந்தாலும் கோவம் வரமா வராதா மேடம்? 10:00 இருக்கும்போது ஒன்றுமேல அதுக்கு நீ 15 வாங்கி கொடுத்து நான் முச்சிட்டேன். அதுக்கு பதில் நீ சரி 5 மணிக்கு 4 மணிலாம் எதுக்கு வீட்டாண்ட வந்தேன்? ஒருத்தங்க உன்னை வீடியோ துவைக்கிறேன், உனக்கு நான் நல்லா வச்சுப்பேன், சாமி மேலாம் சத்தியம் பண்ணி என் கைத்தை தாலி கட்டினாங்களா இல்லையான்னு கேளுங்க மேடம். ஏற்கனவே 1 மாதம் 7 மாதம் குழந்தை என் வயிற்ற தங்கி எனக்கு அவங்க பொண்டாட்டி அடிச்சு அபேஷன் ஆச்சான்னு கேளுங்க மேடம். இப்போ கூட நான் ஊருக்கு ஸ்டேஷனில் அவங்க வந்து மேடம் வந்து சொன்னாங்க, நல்லாக்கி அமுச்சு விடு. ரெண்டாவது வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணினாங்க, நைட்டு ஒரு வாட்டி சொன்னிச்சு. இப்போ காலையில் போய் சொன்னால் எங்கள் வீட்டில் தான் கிருஷ்ணா குத்தி வரணும் போய் சொல்கிறேன்னு சொல்லி அவங்க இன்ஸ்பெக்டர் சிட்டி அமிச்சாங்க. ஓடிப்போம் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க உங்க பேர் என்னது? என் பேர் விஜயன். ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் தொடர்பில் இருந்தீங்களா? பேச்சு வார்த்தை தான் இருந்தேன் மேடம். அதோட நான் பேசினுப்பாரு, எங்கள் வீட்டில் நான் போகிறேன்னு சண்டை ஆகும், அசிங்க அசிங்கமாக இருக்கும். பொண்ணை திட்டம், பொண்டாட்டி திட்டம், அசிங்க அசிங்கமாக திட்டம். தேவையில்லாத பேசாத, உன்னை அதன் மேலாம் கேட்டுருக்கேன். வீடு 4 வீட்டில் இருந்தாங்க, எல்லா நம்பரும் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு போய் எல்லாமே உங்களுக்கும் கொடுப்பேன். எங்கள் வீட்டில் நான் பொண்ணை பார்க்கணும், அசிங்க அசிங்கமாக கேட்கும், பச்சை பச்சையாக கேட்கும், ரோடுன்னு கூட பார்க்காது, எங்கன்னா ரெண்டு குடும்பத்தை பார்த்துருந்தேன் மேடம். பார்த்துருந்தேன் நான் விதி அடிக்கடினா சொல்றேன். உங்க போலீஸ் சத்தியமான சொல்லவே இல்லை மேடம். நான் எதுவுமே சொல்ல எல்லாம் சொல்லி கொடுத்து தேவையில்லாம வேலை பண்ணி இந்த காப்பாத்தி விட்டு என் தப்பு வேற ஒண்ணும் இல்லை. இவங்க பெத்தவங்களும் வரல, நீ தான் கேட்ட துடுப்பு இருந்திருக்க. ஒரு பொண்ணு பெத்து வச்சிருக்க, அதுக்குன்னா கேட்டு நாளைக்கு பாரு. நாங்க சொல்லிட்டு இரு நான் பேசுறேன் மேடம். அவங்க அப்பா அவங்க சின்னம்மா வரல, அவ
யாருமே வரமாட்டேன் ஒரே வார்த்தை சொல்லிட்டேன் ஊருக்கு. ஊருக்கு போ வந்தேன் நான் சாவணம் தானே மேடம், உன்னால நான் பண்ணிக்கினேன். எனக்கு எதுக்கு மேடம் நீ ஒன்றரை செலவு பண்ணுவேன், காரணம் இல்லாம எதுக்கு மேடம் பண்ண? ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்க, அவருக்கு மனைவி இருக்குல்ல மேடம்? நான் எனக்கு தெரியும் மேடம், நீ சொல்லி தானே நான் வந்தேன். மனைவி எனக்கு 3 மாசம் டைம் கொடுத்தாரு மேடம். இவரு டைம் கொடுத்தாரா இல்லையா கேட்டு பாருங்க. எதுக்கு டைம்? என்ன தனியா வர சொல்லி மேடம்? டைம்லாம் உள்ள அவங்க வீட்டுக்காரர் சரியில்லைன்னு நான் ஊர் காமிச்சேன். அவங்க வீட்டுக்காரர் நல்லா இருக்கும் போதே ஊரு காமிச்சேன். நீ சொல்லி குத்து பேசு, நினைச்சு பேசினேன். அவங்களும் அக்கா தங்கத்து கூட பிறந்தவங்க தானே. இந்த அளவுக்கு என்ன ஆளாக்கி இன்னைக்கு என்ன வீட்டுக்காரர்கிட்ட போனா என்ன எப்படி மேடம் சேர்ப்பான்? நீங்களே சொல்லுங்க மேடம். நீ ஏமா இப்படி ஒரு தப்பு பண்ண? எனக்கு இருக்கவே பிடிக்கல மேடம் இவங்க பேசுற பேச்செல்லாம். குடும்பத்துல பிரச்சனை வீட்லயே தங்க மாட்டாரு. எனக்கு அண்ணன் தான் கல்யாணம் பண்ணி வச்சுது. நிறைய நகை எல்லாம் போட்டுலாம் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா? அவங்களால முடிஞ்சது போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கம்மா.
நான் 15 வருஷம் நல்லதாம்மா. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து என் நகை நட்டு போகலனாவோட வாழ்க்கையில் நான் நிம்மதியாக தான் இருந்தேன். என்னைக்கு இந்த தேவையில்லாத குடும்பத்தில் பிரிச்சு என்ன பிரச்சனை ஆச்சுமா? எப்படி இவங்க உள்ள வந்தாங்க? இவர் வந்து உப்பாலத்தில் ஸ்டீல் பட்டற வேலை செஞ்சுருந்தாருமா. எனக்கு இதெல்லாம் எது அம்மா உனக்கு இது டிவி ப்ரோக்ராம்னு தெரியும்ல? ம், தெரியும். ம், சொல்லுங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்து உப்பாலத்தில் தான், எப்பவுமே அவங்க அம்மா வீடு எல்ஃபின் கேட்டு தான் அங்கே வேலை செஞ்சுன்னு இருப்பார். 15 வருஷமாக அந்த பக்கம் தான் வேலை செய்கிறாரு. இந்த மாதிரி பிரச்சனையே எனக்கு வந்தது இல்லைம்மா. இப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவங்க வந்து அங்கே வேலை செய்கிறாங்க பொழுது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. இவர் நம்பர் அதுகிட்ட இருக்குது பொழுது. அது வந்து வேலை செய்கிற விஷயத்தில் எதுக்கு நான் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்கம்மா. குழந்தை ஒன்று இருக்கான் இவங்களுக்கு. இவங்களை நான் 3 வாட்டி தான்மா பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் 3வது வாட்டி பார்க்குறேன். அப்படி இருக்கும்போது குழந்தைக்கு ஒரு நாஸ்டா பிஸ்கெட்டு ஏதோ வாங்கி கொடுப்பாரு பொழுது. இவர் அவங்க வீட்டுக்காரரும் அங்கே தான் வேலை செய்கிறார், லோடெலாம் ஏற்றுறாரு. அப்படி இருக்கும்போது வீட்டுக்காரர் வந்து சந்தேகம் பிடிச்சிட்டாரு பொழுது. சந்தேகம் பிடிச்சி இதுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் அண்ணன் தான் கூப்பிடும், இந்த மாதிரி நான் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் சந்தேகம் பிடிச்சி அடிக்கிறாருன்னு ஃபஸ்ட்டு 1 வாட்டி ஃபோன் பண்ணியிருந்தது. மறுபடியும் நைட்டில் ஃபோன் வந்துருந்தது. நைட்டில் ஃபோன் தான் நான் சும்மா இருப்பேனம்மா, நான் கேட்பேன்ல. 15 வருஷமாக நல்லா குடும்பம் பண்ணி போன வருஷத்துலேருந்து நான் இந்த பிரச்சனை ஆரம்பித்தேன், எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறமா வீட்டுக்கு காசு வர்றதில்ல, ஒன்றையும் வர்றதில்ல, இப்படியே ஆனால் நான் பேசுறதில்ல குட்டிமா, ஒன்றையும் இல்லை, அந்த பொண்ணு என் தங்கச்சியாக தான் நினைக்கிறேன் அப்படின்னு இது சொல்லும். நானும் கத்துவேம்மா, படம் பண்ணு கத்துவேன், அதோட நான் மறந்துடுவேன். இந்த பொண்ணு மறுபடியும் ஃபோன் பண்ணும்போது சண்டாகும் வீட்டில். ஃபோன் பண்ணோம், வேணும்னு பண்ணோம். ஃபோன் பண்ணி எனக்கு அவர் வேணும், எனக்கு அவர் வேணும் அப்படின்னா நான் எப்படிமா கொடுக்க முடியும்? அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வாடகை, காசு, வீட்டுக்கு, சோத்துக்கு எதுக்குமே எனக்கு இல்லை. ரொம்ப பசங்க உங்களுக்கு? 2 பசங்கம்மா. பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிச்சு 12 வயசுலேயே, பையன் 14 வயசு, பையன் 9வது படிக்கிறான். நான் வந்து வீடெல்லாம் காலி பண்ணி இந்த பிரச்சனை வந்துன்னா தான் எனக்கு எப்படி நிம்மதி இருக்கும்? சாவுறதுக்கு நான் போயிட்டேம்மா. நான் ஏன் சாவணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? வீடு இல்ல நம்மளுக்கு சத்தியமான வீடு கிடையாதுமா. வீடே பிரிஞ்சு நான் அம்மா வீட்டில் இருந்ததுனால வரோம், டெய்லி வரோம், எங்களுக்கு 100 ரூபா கொடுத்துட்டு போவோம், அதோட போயிடும். நான் நம்பி நம்ம புருஷன் வந்து மாமியார் வீட்டான இருக்கிறாருன்னு சத்தியமா நான் நம்புவோம்மா. எனக்கு இவ்வளவு போய் பித்தல் அடல எனக்கு சொல்ல நம்பிக்கை நீ வச்சிருக்க. அவர் எங்க இருந்தாங்க அங்கங்க போ அசிங்க பத்துறது. சத்தியமா சொல்றமா, இந்த பொண்ணு பேச்சதா எனக்கு கோவம் வருதுனா இதுதான் பண்ணுது. இந்த கதையை சொன்னா இந்த பொண்ணு கோவம் வருதே, அதனால இந்த கதையை என்கிட்ட சொல்லாது. எந்த கதையுமே என்கிட்ட சொல்லாதுமா. பேச்ச ஆரம்பிச்சா எனக்கு கோவம் வருது. வீக் மேடம் இதுக்கே எதனா சொன்னா மயக்க சூது. என்ன பத்தி நல்லா இவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு? தனதானா எங்க பொண்டாட்டிக்கு வந்து எதுவுமே தெரியாது, உசாறு கிடையாது, எந்த வெளியே உள்ளயும் போவாது, இதெல்லாம் சொல்லியிருக்காரு. எனக்கு யாருமே ஆதரவு இல்லைன்னா என் புருஷன், எங்க புருஷன் தான் முக்கியம் எனக்கு மேடம். எங்கள் அம்மா வீட்டுக்கே நான் போனதில்லை. இந்த 15 வருஷத்தில் எங்கள் அம்மா வருவாங்க போவாங்க இதான், நான் போய் அவங்க வீட்டில் 1 நாள் பார்த்ததில்லை. இப்போ 1 வருஷம் பார்த்துன்னுக்குறேன் மேடம். என் வயிறு எவ்வளோ எரியும் மேடம். நீங்கள் பின்னாடி என்ன பண்ணீங்க ஏது பண்ணல, எனக்கு கடவுள் சக்தி எனக்கு தெரியாது மேடம். எனக்கு என் புருஷன் என்னை வந்து பார்ப்பாரு, போவார், எனக்கு எல்லாமே செஞ்சுட்டு போவார், எல்லாமே அவர் பார்ப்பாரு. பின்னாடி இந்த விஷயம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு எனக்கு கடவுள் சாட்சியாக தெரியாது மேடம். ரெண்டு பேரும் பாக்குறேன்னு சொல்லி தானே எடுத்தாரு உங்க வீட்டுக்காரன். கேளு, அவரே கேளு, ரெண்டு பேரும் பாக்குறேன். அது உங்களுக்கு அது என்ன பிளான் எனக்கு தெரியாது தெரியுமா? ஒரு நாள் கூட வெளிய போகாத நாளே இல்ல. கேளு, உட்கார்ந்து தான இருக்காங்க. வண்டி எல்லாம் யார் டீவ் கட்டது? கேளு, வண்டி நீ கட்டனியா? யார் வாங்கி போடுது உனக்கு? எல்லா அட்ரஸ் இப்படி எல்லாம் பேசிட்டு தெரிஞ்சதா? எல்லாமே பக்கவா குடுத்து தான் வச்சிருக்கேன். ஹலோ, இருந்து ரொம்ப பெருமையா? இல்ல மேடம், காசு எவ்வளவு எப்படி தெரியுமா மேடம் பேசுறாங்க? அம்மா, காசை குடுத்து 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 ஏமாத்துதுமா என்கிட்ட? அது இல்லம்மா, சத்தியமா சொல்றேன், நான் ஒரு பரதேசிமா. என்ன இவ்வளவு ஏமாத்துவாங்கன்னு நான் கடவுள் சச்சா நினைக்கலம்மா. நான் 2 பொண்டாட்டி வாழற கதையா இது? எனக்கு அப்படியே ஒரே புருஷனா எனக்கு வேணும், என் புருஷன் எனக்கு வேணும் மேடம். அதுல பாதி இதுல பாதி அந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு வேணாம் மேடம். என் புருஷன் எனக்கு வேணும். பின்னாடி என்ன நடந்தது ஏது நடந்து யாரு போய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியாது.
அவங்க சொல்றாங்க அவங்க மாசமா இருந்தாங்க உங்களுக்கு அதெல்லாம் இல்லையா? இல்ல போய் சொல்லு மேடம். போய் சொல்றாங்க மேடம், எனக்கு பயங்கரமா கோவம் வருது. சத்தியம் பண்றேன், சத்தியம் பண்ணேன். ஏன் போய் பேசுறேன்? தாலி அடுத்தது எவ்வளவு போய் பேசுறேன்? பின்னாடி ஏழு மாசம் குழந்தை இருந்தது வயித்துல, இப்ப மூணு மாசம் முழுவாம இருக்காங்களாம். அதெல்லாம் எனக்கு எனக்கு என்னமா தெரியும். அனுப்பிச்சு அதெல்லாம் நீ கூட எல்லாம் வச்சுக்க முடியாது. உன் பொண்டாட்டி உங்க கூட தான் இருக்கணும், அவெல்லாம் இருக்க முடியாது. பாருங்க விஜயன், நீங்க ரொம்ப நல்லவரா நடிக்காதீங்க. அவ கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் மேடம், ஸ்டேஷனுக்கு போனாங்க இதே மாதிரி தான் சொன்னாங்க சொல்றாங்க மேடம். என் கூட இருந்துட்டு இல்ல, அவருக்கு அவளுக்கு ரெண்டு குழந்தை நீங்க கொடுத்திருக்கீங்களா இல்லையா? அங்க இவங்க தான் மேடம் அடிச்சு எனக்கு தள்ளினாங்க. எப்போனா எப்ப கொடுத்தீங்க? பேசுதோட சரி அவங்க கிட்ட மத்தபடி எதுவுமே கிடையாது. ஏதோ கேப்பாவும் கொடுப்போம். கூட்டு வர மேடம், எனக்கு ஒரு பத்து கால வரை டைம் கொடுங்க மேடம். நான் வீடு இருந்த கூட்டு வர மேடம். கூட்டுனு வந்தா மடியில காண வச்சு வீட்டுல இருந்தாங்களா? இவங்க அம்மா வீட்டுல இருக்கும் போது என் கூட என் வீடு எடுத்து வச்சுன்னு இருந்தாங்க மேடம். ஒரு விஷயம் சொல்லுங்க, ஒரு வருஷமா அம்மா வீட்டுல இருக்கல, பசங்களுக்கு நாங்க கஷ்டப்பட்டு ரொம்ப பத்திரம் கிடக்குறோம். இது வாரமானா 2000 ரூபாய் வந்து குடுக்குறோம் குட்டிமா, நம்ம வீடு போயிடலாம்னு இது சொல்லிச்சு. சரின்னு சொல்லிட்டு காசு நான் 2 வாரம் எடுத்துன்னு வந்து குத்துது எத்து வச்சேன். இதனா பஞ்சு திடீர்னு டீவு கட்டுற காசு, இந்த வண்டி வாங்கினால வந்த குடும்பம் என் குடும்பம் பிரிஞ்சுதே இதாம்மா. வண்டிக்கு காசு எல்லாம் இந்தம்மா கொடுப்பாங்க. என்ன வேணா கடை வாங்கி கொடுத்தா நான் வாங்கி தர மாட்டேன். 2 இடத்துல 3 இடத்துல வாங்கிட்டேன், அதனால யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் கோவப்பட்டேன் பாரு, இந்த அம்மா வாங்கி கொடுக்குறது. முல்லைநகர்ல வீடு எடுத்து வச்சுக்கும் போதுதான் மேடம் வாங்கி கொடுத்தேன். என் கூட குடும்பம் பண்ணும் போதுதான் மேடம் வாங்கி கொடுத்தேன். என் கூட வந்து ஓலை வீட்டுல குடும்பம் பண்ணாங்க மேடம்.
அப்ப வந்து நான் வாங்கி கொடுத்தேன். சரி குடும்பம் பண்ணாங்க பாரதி மேடம். இரு இரு குடும்பம் இப்ப என்ன பண்ண சொல்றேன் எல்லாமே விசாரி நீங்களே விசாரி நாளை கூட அவங்க சொல்லுங்க மேடம். குடும்பம் பண்ணாரே இப்ப என்ன பண்ணன்றேன் இப்ப என்ன பண்ணன்றேன் இருமா இருமா அது நீ கேளு நீ தான் நீ கேக்கணும். 4000 ரூபாய் விஷயம் சொல்லுங்க. அது என்ன பேசு என் மனசு எவ்வளவு வேலை படுத்துது பாருமா. அது 4000 விஷயம் சொல்லுங்க. அந்த 4000 என்ன பண்ண வேலை மேல இருந்தேன் குட்டிமா நான் வண்டிக்கு லாஸ்ட் டேட் முடிய போகுது நான் கட்டின காசெல்லாம் போயிடும் நீ வந்து அந்த காசை கொடு நான் டீவ் கட்டிட்டு வண்டியை குத்துறேன்ட்டாங்க கொஞ்சம் காசு குத்தா எத்தனை வாடி ஏமாத்திட்டாங்க அவங்களும் உடனே சரி என்ன பண்ண நானு நாய திறந்து என்ன சொல்ல போதுன்னு தெரியும் சொல்லுங்க இதுலயே தெரிஞ்சு உங்களோட போயிச்சு என்னன்னு. அந்த 4000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாங்க மேடம். வீடு அட்வான்ஸ் என் கூட வந்தாங்க மேடம். அதையும் வந்து கேளுங்க எல்லாமே போய் கேளுங்க இதெல்லாம் போய் உன்ன உன் புள்ள வந்து என்ன கொடுத்தானா என்கிட்ட 100 ரூபாய் வாங்கி போனானா அதையும் கேளு உன் புள்ளைய கேளு இவ்வளவுக்கு உன் புள்ள தானே காரணமே. நான் வீடு இருக்கும் போதெல்லாம் உன் புள்ள எல்லாம் கூட்டி வருவாரு என்ன வந்து வாங்கி கொடுன்றா. பீச்சுக்கு போகும்போதெல்லாம் புள்ள எல்லாம் வர மாட்டேன் பொண்ணுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தேன் புள்ளைக்கு வாங்கி கொடுத்தேன் எல்லாமே நல்லாதான் மேடம் பார்த்தேன். புள்ள கூட எதுவுமே சொல்ல மாட்டாங்க மேடம் இவங்க கிட்ட. ஒரு பெத்த புள்ள தானே நீ சொல்லாத அதை எவ்வளவு மிரட்டி வச்சுக்கிற என் வீட்டுல நீ காசு குத்தாட வீடு தேடி குத்துட்டு போவான் மேடம். கூடு கூடு கேளு மேடம் கூடுமா என் பையனா கூப்பிடுங்க மேடம் குழந்தைய கூப்பிடுங்க இவ்ளோ பேசுறாருல உண்மையா பேசுறாங்க. அந்த பொண்ணு அவள சொல்லுது உன் மேல என்னன்னு தான் சொல்லுங்க. வீட்டுல கூட போறேன் கேளு. சரி இப்ப என்னதான் உன் கதை அதை மட்டும் சொல்லு. என் கதை என் வாழ்க்கைக்கு என்ன வழி உன் வாழ்க்கை வழி நீயே தான் பாத்துக்கலாம். போட்டு கேட்க சொல்ல எனக்கு என்ன மேடம் என் வாழ்க்கை என்ன மேடம். என் 5 மணிக்கு வந்து ஆம்பியங்கிட்ட பேசும்போதெல்லாம் வீட்டுக்கு தேடி தேடி வந்தேன். உன்னை நான் பாத்துக்கிறேன் வா அரிதான் மேடம். இவ்வளவுக்கு காரணம் அந்த அவன் தான் மேடம். யாரு அரி மேடம் ஃப்ரெண்டு மேடம். அவன் பண்ண வேலைதான் மத்தவங்க எல்லாரையும் குறை சொல்லும் உண்மையில எந்த தப்பு அவங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ண வேலைதான் மேடம். அவங்க காசு கொடுத்து கொடுத்து நல்லா பழக்கம் பண்ற அவங்க வீட்டுக்காருக்கு தான் ஆக்கி போடுது உட்கார வச்சு சோறு போடுது. நீ வந்து கூட்டு பாரு தனியா வருதான்னு பாருன்னு சொன்னதுக்கு இவரு என்ன என்ன அடி அடிச்சாங்கன்னு கேளுங்க மேடம். எப்படி மேடம் என் மேல கைய வைக்கலாம். உனக்கு எங்க போச்சு புத்தி? வீடு தேடி வந்தாங்க மேடம். 4 மணிக்கு வெட்டிக்கால வீடு வந்து ஓலை வீட்டுல கதவு தட்டாங்க மேடம். பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க எங்க வீட்டுக்கார சொன்னாங்க அவ்வளவு அடி அடிச்சுட்டு போனது. கேளுங்க மேடம் என்ன பாரதி நகர்ல இருந்து அச்சு கீத்துட்டு வந்தாங்களா அதையும் கேளுங்க. நீ என்ன வார்த்தை கேட்ட நைட்டு தான் அச்சேன். நீ என்ன என் பொண்ணெல்லாம் அச்சேன் பொண்ணெல்லாம் கிடையாது. நீ பொய்யெல்லாம் பேசாதீங்க. அந்த பத்திரம் பேசல இப்பதான் நான் பேச ஆரம்பிச்சேன். நான் அதெல்லாம் அப்பெல்லாம் பேசவே இல்லை. நான் கேக்குறேன் உன்ன நீ தங்கச்சியாதான் பழகணும்னு சொல்றிய அந்த பொண்ணை யா நீ அடிக்கிற? பாரதி நகர்ல இருந்து அடிச்சுக்கிட்டு வந்தாங்க மேடம். அவன் அசிங்கமா கேப்பான கம்முனு இருக்கு. நீ கேக்குற அளவுக்கு அவ வீட்டு வாசல உனக்கு நான் அங்க போனேன். 4 மணிக்கு வந்தேன்டா. நான் பாரி ஃபோன் பண்ணி
அவர் எங்க வேணா போவாரு சொல்றீங்கம்மா? ஏமா நான் வார்த்தையில சொல்றேம்மா, என் புருஷன் அப்படி தப்பு பண்றவர் கிடையாதுமா. என்கிட்ட அவன் பேச கூட மாட்டாருமா. அவர் அவர் தப்பு பண்ணிடலன்னு நீங்க நான் நினைக்கிறேம்மா. எனக்கு என் புருஷன் எனக்கு வேணாமா. 15 வருஷம் நான் குடும்பம் பண்ணிட்டு நேத்து வந்து இந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணா என்னமா இது? என்ன காணி காணி நீ குடுத்தீனா அது நான் பொறுப்பாமா? அம்மா அதுக்கு என்ன இப்ப தேவை? காசு ஓணும், அது கூட இருக்கணும், ஆளு யாரும் கிடையாது. எனக்கு யாரு பாக்குறோங்க? காசுன்னு சொல்லாதே. பிரச்சனை அதான், பண்ணது பெரிய தப்பு. தங்கச்சி பீச்சு கூட்டிட்டு இவங்க நான் பிளாக்மெயில் பண்ண ரவுடியா மேடம். நானு ரவுடி தான். நீ பிளாக்மெயில் பண்றீங்க பேசாத காணி. போட்டோ காமிக்க. உன்னை ஏமாத்தந்து கிச்சு கூட்டிப் போற போட்டோ காமிக்க. போட்டோ கூட அவங்க வீடியோ தானே வந்தாரு. ஐயோ ஹாஸ்பிடல்ல கேக்குறப்பா கிச்சு கூட்டிப் போனீங்களா இல்லையா? வீச்சில உள்ள உட்கார்ந்து இங்க உட்கார்ந்து இதோட நம்ம அங்க போய் மண்ணல்ல உட்கார்ந்துலாம் வாப்பா அப்படிஞ்சு. சரி வா, காத்து ஓட்டமா இருக்கன்றியா? சரி வா. அடிக்கடி மயக்கம் வருது, தலை சுத்துது. அம்மா உங்களுக்கு புரியுதா அவர் எப்படி போய் சொல்றாருன்னு? இவர் தான் ஏமாத்திட்டு இருக்காரு. உன்னை ஏமாத்துனாங்க. ஆனா நான் கத்தி பேசானல்ல. ஏமா உன்னை ஏமாத்துறதுக்கா? ஏமா சத்தியமா கெடுக்கல. உன்னை ஏமாத்தல. என் கூட குடும்பம் பண்ணி கூட கூப்பல. சத்தியமா உன்னை ஏமாத்தல. கெடுக்கல நான் இங்கே வேலை காண. உன்னை ஏமாத்தல. சத்தியமா உன்னை ஏமாத்தல. நீ நல்லா இரு. நீ நல்லா இரு. என்ன நீ சொல்லாதக்கா? நீ நல்லா இருமா. ஓ வாழ்க்கை நான் கெடுத்தந்தா. ஆனா அவர் நல்லவன் நடிக்கிறார் பத்தியா? அதுதான் உண்மை. ஒருத்தன் கிடையாது. ஏமாத்திட்டாங்க. இல்ல மேடம், கையில் நீட்ட முடியல. இப்படி இருக்கும் போது நாத்திக மாத்து கூட தூங்கிட்டாரா? மனசாட்சியில பேசுறேன்.
சத்தியமா இருந்தாருக்கா? அவர் சொல்றா நீ எது பண்ண ஆஸ்பத்திரியில ரெண்டு மூணு வாட்டி நான் போவாதான் இருந்தேன். கட்டேன் எல்லாம் ரெடி ஆயிட்டு நான் போயிட்டு உடனே சாயந்தரம் வரேன். நம்ம லோன் கட்ட போறது அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்? நம்ம லோன் கட்ட போறது அவளுக்கு நீ ஏன் அதெல்லாம் சொல்லுவே? அப்ப உங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை இருக்குதா? போச்சு சொன்னியா? மேடம் சொன்னாங்க ராமகல சட்டு பச்சை கலர் சட்டு ஆரஞ்சு கலர் சட்டு என்ன எடுக்க சொல்லி எவ்வளவு தொல்லை பண்ணாங்க. எனக்கு கலர் தெரியுமா? வெள்ளத்தை போட்டாங்களா? உன் பையனுக்கு செருப்பு வாங்கி கொடுத்தாரா? இப்ப 350 ரூபாய் 300 ரூபாய் கொடுத்து எனக்கு தெரியுமா சனிக்கம் வாங்கி கொடுத்தது? சொல்லுக்கா பொய்யா நான் சொல்றது? இதெல்லாம் வீட்டுக்கு வரலன்னு சொன்னாரு, இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? இப்ப என்ன மேடம் இந்த ஒரு வாரத்துக்கு என்ன எனக்கு செருப்பால கூட அடிக்க மேடம் வாங்கிக்கிறேன். என் பொண்ணாட்டி என்ன சொல்றது கூட வாய் அசிங்கமா இருக்குது மேடம். சரி விடுமா விடுமா. இல்ல மேடம் என் மேல எவ்வளவு பழி மேடம். பட்டியில யார்கிட்ட சொல்லிட்டு பட்டியில வேலைச்சேமோ சொன்னது அதெல்லாம் இப்ப சொல்லுது சத்தியமல்ல. இது மாதிரி கூட நான் போய் நல்ல வேலை சாப்பிடுறது இந்த ஒரு கையில வாங்க இதக்கல. சரி நான் கேக்குறேன், காசு குடுக்குறேன். நான் பேச்ச கொஞ்சம் அடக்கறியா? நான் உன்னை கேக்குறேன் கேளு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே நீங்க பேசும்போது நான் என்ன பண்ண? அதுல இருந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் நடக்குது போலகுது. எனக்கு தெரியாது, என்ன ஏமாத்திட்டாங்கம்மா? வீட்டுக்கு வேலை முடிஞ்சா இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா உன்ன வந்து சண்டை போட்டேன். நீ மீறி வேணும்னு சொல்ல என்ன கூட்டு
கேளுங்க மேடம், அந்த வாட்ச் கட்டியிருக்க அதையும் கேளுங்க மேடம். அவங்க புள்ளைய கூடுங்க மேடம், எல்லா விஷயம் வெளியே வரும், எல்லாமே வெளியே வரும். என் பிள்ளை என் நாத்தனார் எல்லாம் இவங்களுக்கு மாமா வேலை பார்த்தாங்களாம். இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. இப்போ நாத்தனார் மேலே சொன்னாங்க, நான் புருஷனை அதிகமாக நம்பிட்டேம்மா, நம்பி வீணாயிட்டேன். இப்போ அந்த பொண்ணு என்னம்மா அது முடிவே, என்னை தள்ளி விட்டணும், என்ன மூலகத்தை நினைக்கவே இல்லை. அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க மேடம். தெரிஞ்சு நீங்க பழகி இருக்கீங்க, அது தப்பு. தப்புதான் என்ன பண்ணலாம்? எனக்கு இப்போ யாருமே இல்லை மேடம், எங்கே போகிறதுனே தெரியல. வீடு எடுத்து வச்சுட்டு இப்போ வாடகை கொடுன்னு சொல்ல டேம்ல தான் மேடம் நாத்திக்காம சண்டை போட்டு நீ போனது. அது இருக்கா இல்லையான்னு கேளுங்க மேடம். கடவுளே, சாப்பாடுக்குலாம் இருந்தால் 100 ரூபாய் தான் தருவேன், வாரமானா 1000 ரூபாய் தருவேன், அதுக்கு மேலே எதை தர மாட்டேன் சொன்னாங்களா இல்லையான்னு கேளுங்க. யாரையும் நம்பி வாழக்கூடாது. நான் வந்தது தப்பு தான் மேடம், ஆம்டா ஊமையாக இருந்தாலும் தனியாக ரெண்டு பேரும் பார்த்தா மேடம் என் வீட்டுக்காரு குழந்தைன்னு போனவன் தான் மேடம். அதோட ஏம்பியா என்னை வெட்டியிருப்பான், வேற ஒருத்தர் இருந்தா ஒன்னே கேட்டிருப்பான், ஆனா ஒண்ணுமே கேட்காத போன. நீ எல்லாரும் என்னன்னு சொன்ன என்ன பண்ண போற?